எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப நன்றி பத்திரிகையோட நண்பர்களுக்கு. அவங்க சொன்ன மாதிரி அதை காதல் சேதப்பதப்படி வாய்மொழி பேசுவோம் மாறி. இது இது எல்லா படத்தையும் நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறதே வந்து ரெண்டு பேர் சில பேர் கன்ஃபியூஷன். இந்த படத்தையும் இவன் தான் பண்ணானா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி நான் அமைதியாக இருக்கேங்கிறனால வந்து மாறி நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறதும் வந்து நான் வெளியில் என்ன பார்க்குறவங்க பேரை கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆனால் நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறத சில பேர் நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஸோ வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து காதல் சாப்பிட்றபடி வாய்மொழி பேசும் வேறு மாதிரி படம், இது வேறு மாதிரி படம். அதனால் ஐ திங்க் வந்து அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, இதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அது ரெண்டுத்தையும் பண்ணது நான் தான் அப்படிங்கிறத வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்க விரும்புகிறேன்னா. அண்டு இந்த ஜென்ரலி இப்போ ஒரு ரெண்டு விதமான செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ வந்து இப்போ தனுசார்லாம் எங்கே போனாலும் அவருக்கு மாபாவம். இப்போ நான் என்ன மாதிரி செலிபிரிட்டினா வந்து சில பேர் நம்ம அப்பப்போ படத்தில் வராங்க, வந்து போவேன் அப்படிங்கிறனால சில பேர் லைட்டாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, சில பேருக்கு லைட்டாக இவர் அவர் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. சில பேர் என்னென்னா நம்மளை நிறுத்தி வச்சுட்டு அதை பண்ணுவாங்க. அதை வந்து சார் நில்லுங்க அப்படி, சார் நீங்கள் யாரோ தானே நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. பாட்டில் அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க, ஆமாம் நான் யாரோ தான்டா கூட்டுறா. ஆனால் தெரியாமலே முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே சார் ஒரு செல்ஃபின்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சரி அப்புறம் இப்போ கண்டுபிடிச்சிக்கலாம் யார் அப்படின்ட்டு. ஸோ வந்து அந்த மாதிரிலாம் எனக்கு நடக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன், நான் மாறியும் நான் தான் எடுத்தேன், காதல் சிவப்பது எப்படியும் நான் தான் எடுத்தேன், வாய்மொழி பேசவும் நான் தான் எடுத்தேன், மாறிட்டவும் நான் தான் எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயத்த வந்து நம்ம ரசித்து பண்ணும் போது அதை பண்ணுற ப்ராசஸே வந்து நம்ம ரசித்து சந்தோஷமாக பண்ணும் போது வந்து அதோட பலன் நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அதோட திருப்தியும் சந்தோஷமும் நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். ஸோ இந்த படம் அந்த மாதிரி தான், நான் இப்போ அந்த மாதிரி ஒரு திருப்தியும் சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன். ஸோ இந்த படத்தை பண்ணும்போது இந்த அதுக்கு வந்து நம்ம பண்ணுற விஷயம் அண்டு நம்ம கூட வேலை பார்க்குறவங்க வந்து அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் அமையும், அது இந்த படத்தில் அமைஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண நடிகர்களாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒருத்தரை ஒருத்தர் அவங்களோட டேலண்ட்ஸையும் அவங்களோட ஒர்க்கும் வந்து நல்லா தெரியணும் அப்படின்ட்டு பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக ஒர்க் பண்ண ஒரு படம். அண்ட் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் ஒர்க் பண்ணும் போது இருக்கும் போது தான் வந்து அது ஸ்க்ரீன்லையும் தெரியும் அப்படின்ட்டு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ண ஒரு படம் இது. அண்டு இப்போ நம்ம ஜென்ரலாக தான் இப்போ ஒரு ஓட்டம் இருக்கு இல்லையா அந்த சினிமாவில் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு காம்படிஷன், ஒரு ஓட்டம், இது செய்யணும் அது செய்யணும், ரிலீஸ் தேதி, இந்த நம்பர்ஸ், கலெக்ஷன், காம்படிஷன், அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ஓட்டம் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு நடுவில் ஒரு நிமிஷம் பிரேக் போட்டு நிறுத்தி வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம என்ன மாதிரி ஒரு அற்புதமான ப்ரொஃபஷனில் இருக்கோம் அப்படிங்கிறது சில சமயம் நம்ம மறந்துடக்கூடும். அதை மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து மக்களை மகிழ்விக்கிற ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கோம், அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணாதான் அந்த சந்தோஷம் வந்து ஜனங்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸில் இருக்கோம். அண்டு நமக்கு வந்து இப்போ நம்ம இதில் இந்த வேலையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ரொட்டீன், ஒரு 9 to 5 ஜாப் வந்து செட் ஆகலை அப்படிங்கிறனால தான் நம்ம இதில் இருக்கோம். ஸோ இதையும் வந்து அந்த மாதிரி ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டு நம்மளை நாமே வந்து ரொம்ப வருத்திக்கிட்டு இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்புகிறேன். அதை வந்து நான் அப்பப்போ நான் வந்து ரியலைஸ் பண்ணிப்பேன், அது எல்லாருமே அது வந்து நினைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சந்தோஷத்தையும் இந்த ஒரு குஷியையும் வந்து உங்கள் மூலமாக ஜனங்களுக்கும் அது போகணும். அதுதான் அது வந்து ஐ திங்க் இன்னைக்கு நாளில் வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ ஜனங்களுக்கு இருக்கிற அந்த சீரியஸ்னஸ்லையும் பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் அவங்கள மகிழ்விக்கிற அந்த ப்ரொஃபஷனில் நம்ம இருக்கோம், அதை வந்து நம்ம சந்தோஷமாக செய்யணும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். ஸோ மாறி 2 வந்து மாறி 1 பண்ணதுக்கப்புறம் மாறி 2 பண்ணணும் அப்படிங்கிற, இன்ஃபேக்ட் மாறி 1 பண்ணுறதுக்கு முன்னாடியே தனுஷ் வந்து நான் அவர் ஓகேயானது ஒரு பக்க கதையில் ஒரு சினாப்சிஸ் பார்த்தது, அவர் இந்த கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கருவை பார்த்து தான் மாறி 1 ஓகே பண்ணார் சார். அப்போவே வந்து அவர் சொன்னார் இந்த கேரக்டருக்கு வந்து ஃப்ரான்ச்சைஸ் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நான் அதுக்கு டிசைன் பண்ணும்போது எனக்கு இருந்துச்சு, பட் அதை நாங்கள் ப்ரெஷராக எடுத்துக்கல. மாறி 1 முடிஞ்சது, மாறி 1 முடிஞ்சு அதை பார்த்தவங்களுக்கு அது ஒரு பிராண்டாக க்ரியேட் ஆனதும் அதுலேருந்து ஜனங்கள்கிட்ட வந்து வந்த ஃபீட்பேக்கையும் வச்சு மாறி 2 பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தது. பட் அதுவும் ஐடியாவாக நாங்கள் பேசணும், எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. பட் இப்பயும் கூட வந்து நம்ம பண்ணணுமே என்ன பண்ண வேணாம், ஸ்கிரிப்டை முடிப்போம், ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு பவுன் ஸ்கிரிப்டாக அதை ரெண்டு பேரும் எக்ஸைட் பண்ணால் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருந்தோம். ஸோ நான் அந்த ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணி சாருக்கு படிக்க கொடுத்தேன், அவர் படித்து முடிச்சுட்டு அவரும் எக்ஸைட் ஆகி இந்த டேட்டில் ஆரம்பிக்கிறோம் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் மாறி 2. மாறி 1 பார்த்தீங்கன்னா வந்து ஃபன் அண்ட் மாஸ் நிறையா இருக்கும். அந்த கேரக்டர் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு வித்தியாசமான கேரக்டராக அமைஞ்சது.
அண்ட் அது ஒரு ட்ரேட்மார்க்காகவும் ஒரு பிராண்டாகவும் மாறிச்சு. இப்போ மாரி டூவில் வந்து அந்த கேரக்டர் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ அந்த கேரக்டர் வச்சு இன்னும் நிறைய பண்ணுறதுக்கு, நிறைய இடங்களுக்கு அந்த கேரக்டரை இமோஷனலாகவும் கதை வைஸும் கொண்டு போகிறதுக்கான அந்த ஃப்ரீடமும் அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தும் எனக்கு, அந்த அந்த ஸ்பேஸும் எனக்கு இருந்தது. ஸோ மாரி டூ பார்த்தீங்கன்னா ஒரு லேயர்டான ஒரு ஸ்டோரி, ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் அண்ட் சீரியஸ்னஸ் ஃபன் எல்லாம் கலந்து ஒரு லவ், ஒரு இமோஷனல் கனெக்ட், அது எல்லாமே மாரி டூவில் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் ஸ்கிரிப்ட் பண்ண ஆரம்பிச்சிது. அண்ட் அந்த ஸ்கிரிப்ட் லெவல்லையும் சரி, அதுக்கப்புறம் நாங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ண லெவல்லையும் அது வந்து எங்களுக்கு திருப்திகரமாக வந்திருக்கு அப்படிங்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் மாரியோட இது மாரி எதுக்கு மாரி மூலமாக என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத அந்த பெரிய வார்த்தைகள்லாம் தாண்டி ஒரு அதோட ஒரு கருவாக நம்ம நினைக்கிறோன்னா வந்து மாரி வந்து ஒரு ரொம்ப நல்லவனும் கிடையாது, ரொம்ப கெட்டவனும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வச்சு ஒரு கதை சொல்கிறோம். ஸோ இந்த கதையில் வந்து ஒருத்தர் மேலே நம்ம ஒரு ஹேட்ரடை வந்து செலுத்தும் போது, வாண்டடாக ஒரு ஹேட்ரடை செலுத்தும் போது, அது அந்த ஹேட்ரட் நம்மளையும் அந்த செலுத்துகிறவங்க மேலேயும் என்ன பண்ணுது அப்படிங்கிறது ஒரு பக்கம், ஒரு அன்கண்டிஷனல் லவ், ஒரு எதையும் எதிர்பார்க்காத ஒரு பாசத்தை ஒருத்தர் மேலே செலுத்தும் போது அது நம்மளையும் அந்த பர்சனையும் என்ன பண்ணுது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். இதை சொல்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் மாரியோடைய ஒரு கோர். அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு எல்லாருடைய கேரக்டர்ஸும் அதில் ஒரு பங்கு இருக்குது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் வந்து கிருஷ்ணா சாரோட பங்கு இருக்குது. அந்த வில்லன் எலமெண்ட், அந்த ஹேட்ரடை செலுத்துறதுல வந்து தோவினா சாரோட கேரக்டரோட பங்கு இருக்குது. அந்த பாசத்தை செலுத்துறதுல வந்து சாய் பல்லவியோட கேரக்டரோட பங்கு இருக்குது. இது எல்லாத்துக்கும் நடுவில் கரெக்டான நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்டில் இருக்கிற ஒரு பகுதியில் வந்து வரலட்சுமி நம்மோட கேரக்டர் இருக்குது. ஸோ இதெல்லாம் கலந்து தான் இந்த இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து, இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு செலிப்ரேஷன் ஆன ஒரு படத்துக்கு நடுவில் இப்படி ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறதே வந்து எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அண்ட் ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னு ஜென்ரல் ஒரு ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் த ஃபிலிம் வரைக்கும் ஒரு ஹை பாயிண்ட் போகும், அதுக்கப்புறம் வந்து என்ன எதிர்பார்க்கலாம் இந்த படத்தில் அப்படிங்கிற இது இதெல்லாம் நடக்கும், அது எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் ஒரு ஐடியா இருக்கும். பட் ஐ திங்க் வந்து என்னோட நம்பிக்கை அந்த செகண்ட் இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த செகண்ட் ஹாஃபில் இருக்கிற விஷயங்கள் வந்து ஓ இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கா, இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நடக்குதா அப்படின்னு ஒரு பிளசண்ட்டான சர்ப்ரைஸ் ஜனங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மாதிரி அப்படிங்கிற அந்த ஃப்ரான்ச்சைஸோட மைண்ட் செட்டில் உள்ளே வரும்போது ஒரு பிளசன்ட் சர்ப்ரைசஸ் படங்களில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ படத்தை பார்த்தவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து அடுத்தடுத்து நடக்க போகிறத வந்து ரிவீல் பண்ணாமல் எழுதுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஆப்வியஸ்லி உங்களுக்கு உங்களுடைய கருத்தை வந்து செலுத்துறதுல உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. உங்களோட இந்த இதுக்கப்புறம் உங்களோட படம் தான் அது, உங்களுக்கும் இந்த ஆடியன்ஸுக்கும் தான் இந்த படம் சமர்ப்பணம். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து உங்களை அது அந்த படம் எப்படி ரியாக்ட் பண்ண வைக்கிதுங்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ குயிக்கான எல்லாரையும் தேங்க் பண்ண வேண்டிய தருணம் இதுதான் வந்து அதுக்கான வாய்ப்பு. ஸோ கீழேந்து வரேன். ஆக்சுவலாக இப்போ சிஜி வந்து நிறையா ஒர்க் இருக்குது இந்த படத்தில், குட்டி குட்டி சிஜி, அதுன்னு உங்களை கண்ணே படாது, ஆனால் அந்த சிஜி ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ டிஜிட்டல் பிரிக்ஸ்னு ஒரு சிஜி டீம் இதை பண்ணாங்க, அண்ட் சிங் சினிமாஸ் அண்ட் ராஜாகிருஷ்ணன் சார் சவுண்ட் சைடு பண்ணாங்க, அண்ட் B2H வந்து DI பண்ணாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஆப்வியஸ்லி வந்து ஒரு எல்லாரும் சொன்ன மாதிரி இதை புகழ்ந்தது வந்து உண்மையிலேயே நியாயம்தான். அண்டு அது அது வந்து ஒரு ப்ரொடக்ஷனோட ப்ரெஷரோ இல்லை அந்த இதுவோ நம்ம சைடில் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம். அதுக்கு ஆப்வியஸ்லி மெயின் காரணம் வந்து வினோத் சார், ஒரு போர் வாழ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது உண்மையிலேயே உண்மைதான் நினைக்கிறேன். அண்டு ரொம்ப நன்றி சார், எல்லாத்துக்குமே கரெக்டாக நேரத்துக்கு எல்லாம் நடத்தி கொடுத்ததுக்கும். ரிலீஸ் வரைக்கும் இன்னமும் ஒரு வேலை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது, நாங்கள்லாம் கூட முடிச்சிருவோம், ஆனால் வந்து ரிலீஸ் ஆகி படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் ஒரு வேலை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் வினோத் சார், உங்களோட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் அவரோட டீம் மேனேஜர்ஸ் டீம் சொக்கலிங்கம் சார், கோவிந்த், சூர்யா, இன்னும் மற்ற மேனேஜர்ஸ் கேஷியர் சுரேஷ், அவங்க எல்லாம். அண்ட் என் சைட்லேருந்து மேனேஜர் ஒர்க் பார்த்த மார்ட்டின் இல்லாமல் ஐ திங்க் ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கே நடந்திருக்காது. எல்லாருக்கும் ஃபோன், நான் ஸ்டாப் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்கப்பா, இருப்பா எடுக்கிற ஃபோனு அப்படிங்கிற அளவுக்கு ஃபோன் அடிப்பார், ஆனால் வேலை எப்படியோ நடந்துடும். ஸோ அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ் ஆப்வியஸ்லி. அண்ட் ஆப்வியஸ்லி ஒரு ஒரு படத்துக்கு வந்து ஒரு படத்தை கரெக்டான நடத்தி கொண்டு போகிறதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் வந்து எப்பயுமே ரொம்ப முக்கியம். ஸோ என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரையும் நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். அண்ட் பிரவீன் அண்ட் ராஜ்குமார், பாலாஜி, அப்புறம் வந்து நிவேதா, லோகேஷ், அப்புறம் வந்து அப்பப்போ நடுவில் எங்கள் படத்தில் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போன சுகன், விக்னேஷ் அண்ட் சக்தி, எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ்.
அண்ட் என்னோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் சோல்ஜர்ஸ் அப்படின்னா நிவேதாவும் லோகேஷன் சொல்லு, அவங்க ரெண்டு பேரும் புது இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் படம் அவங்களுக்கு, அவங்க ரெண்டு பேர் மட்டுமே வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து ஹேண்டில் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் இருக்கிற அசிஸ்டன்ட் டீம்ஸ் எல்லாருக்கும் எனக்கு ஒரு பெரிய நன்றி. ஸோ இப்போ டெக்னீஷியன்ஸ் அப்படின்னா வாசுகி பாஸ்கரோட நான் இப்போ ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறவங்களும் சொன்ன மாதிரி. அண்ட் இந்த படத்தில் வந்து எல்லாருக்கும் யூனிக்கான லுக்ஸ், இவ்வளோ லீட் ஆக்டர்ஸே இவ்வளோ பேர் இருக்காங்க தனுஷ் சாரும் தாண்டி அப்படிங்கிற போது வந்து அவங்க எல்லாருக்கும் கரெக்டான லுக்கை வந்து செட் பண்ணும், இந்த கேரக்டர் வந்து அதை கேட்குது, அந்த ஸ்கிரிப்ட் சம்மந்தமாக இந்த கேரக்டர்ஸை டிசைன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ என்னோட நான் வச்சுருந்த ஐடியாஸும் அவங்க கொடுத்திருந்த ரெஃபரன்சஸ் எல்லாத்தையும் வச்சு வந்து ஒவ்வொருத்தருக்கும் லுக் ட்ரையல் பண்ணி இப்போ அது வந்து நீங்கள் பார்க்க முடியுது. சொன்ன மாதிரி கரெக்டான பிக்சர் வந்துருச்சு. அவங்களோட லுக்ஸ் வந்து இவ்வளோ அற்புதமாக வந்திருக்கிறதுக்கு அவங்க ஒரு பெரிய காரணம். அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட் போஸ்டர்ஸை பற்றி சொல்லும் போது என்னோட போஸ்டர் டிசைனர், ஐ திங்க் போஸ்டர்ஸ் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ், அந்த கேரக்டர் போஸ்டர்ஸ் நாங்கள் ஒரு பண்ணதும் ரொம்ப பெருசாக ரீச் ஆச்சு. அண்ட் ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான கதை சம்மந்தப்பட்ட அதே சமயத்தில் ஒரு ஒரு லுக் அண்ட் ஃபீலாகவும் சூப்பராக அமைஞ்ச ஒரு போஸ்டர்ஸ் சிவகுமார் அப்படிங்கிற ஒரு போஸ்டர் டிசைனர் தான் பண்ணார், சூப்பர் ஒர்க் அவரோடது. அண்ட் பாடல்கள் ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்ல வந்து தரலோக்கல் அப்படிங்கிற பாட்டு வந்து எனக்கு ரொம்ப விஷுவல்ஸ் இப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட விஷுவல்ஸ் அதை பண்ண பாபா பாஸ்கர் மாஸ்டர் தான் வந்து இந்த இந்த படத்துலையும் இன்ட்ரோ சாங் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட ஒர்க் பண்ணுற எப்பயுமே ஜென்ரலி ஜாலி, அவரோட அவர் ஒர்க் பண்ணுறது மைக்கில் நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருப்பார். அண்டு இந்த பாட்டில் வந்து இன்ஃபேக்ட் ஒரு பாம்பே டான்சர்ஸ்லாம் ஒரு ஒரு மார்வாடி வெட்டிங் சினாரியோ இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு அவர் இவருக்கு ஹிந்தி தெரியாது, அவங்களுக்கு தமிழ் தெரியாது, ஆனாலும் போராடுவார், விடவே மாட்டார், மைக்கில் கத்தி தப்பான தப்பு தப்பாக ஹிந்தியில் பேசி அது நான் செட்டில் அந்த மாதிரி நான் சிரிச்சதே இல்லை ஸ்பாட்டில். ஸோ அவரோட ஒர்க் பண்ண செம்ம ஜாலி. அண்ட் ஹெவி டான்ஸ் சாங் எல்லாரும் டான்ஸ் ஆடிருக்காங்க, தனுஷ் சார், கிருஷ்ணா, சாய் புள்ளவி, ரோபன், வினோத் எல்லாரும் அந்த பாட்டில் டான்ஸ் ஆடிருக்காங்க. அற்புதமான விஷுவல்ஸாக கிராண்டாக வந்திருக்குது. அண்ட் ரவுடி பேபி பாட்டோட கொரியோகிராஃபிக்கு வந்து பிரபு மாஸ்டர், பிரபுதேவா மாஸ்டர் வந்து கேட்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துச்சு. அந்த பாட்டு கேட்டோடனே எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு, சார்கிட்ட பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கேட்டோம். சும்மா கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சாரும் கேட்டார். கேட்ட உடனே நீங்கள் தனுஷ் சார் கேட்டாரு நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் இம்மிடியேட்டாக அவ்வளோ ஈஸியாக வந்து ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் பாட்டை கேட்டார். அதுக்கப்புறம் அவ்வளோ இன்வால்மெண்ட் அந்த பாட்டை வந்து பண்ணுறப்போ, இத்தனை படங்கள் பண்ணிட்டார், இத்தனை பாடல்கள் பண்ணிட்டார், அவர் தொடாத உச்சமே இல்லை. அவர் வந்து இவ்வளோ இன்வால்மெண்ட் காட்டணுங்கிற அவசியமே இல்லை இந்த ஸ்டேஜில் அவருக்கு. ஸோ அதை பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அந்த 3 days ஆஃப் ஷூட் வந்து அவ்வளோ ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அவருக்கு ஒரு பெரிய 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 தேங்க்ஸ், அவர் நிலைமையிலேருந்து எங்களுக்கு வந்து இதை பண்ணி கொடுத்தது வந்து ஒரு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் மூணாவது ராஜசரோட பாட்டு வந்து நாங்களே தான் ஷூட் பண்ணோம், அது ஒரு பெரிய பொறுப்பாக இருந்துச்சு. அந்த பாட்டை கரெக்டாக ஷூட் பண்ணுங்கிறது அது வந்து நாங்களே ஷூட் பண்ணோம். அண்ட் ஓம் சாரோட ஒர்க்கும் அதில் சூப்பராக வந்துருந்துச்சு. அண்ட் ஸ்டன்ட்ஸ் சில்வா மாஸ்டர் ஸ்டன்ட்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இதில் வந்து கதையோட ஒட்டி நிறையா ஸ்டன்ட் சீக்வன்சஸ் இருக்கும், ஒரு 4-5 ஸ்டன்ட் சீக்வன்சஸ் இருக்கும், எல்லாமே கதையோட கலந்து இருக்கும். அண்ட் அவருக்கு ஸ்கிரிப்ட் சென்ஸும் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நான் ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர்கிட்ட வர ஃபீட்பேக்கு அண்ட் கதையில் ஸ்டண்ட்டை வந்து இன்கார்பரேட் பண்ணுறது வந்து அவர் ரொம்ப நல்லா பண்ணுவார். அண்ட் ஸ்டன்ட்ஸ் கண்டிப்பாக இதில் பேசப்படும் அப்படின்னு நம்புகிறோம். அண்ட் என்னோட எடிட்டர் பிரசன்னா, ஆப்வியஸ்லி படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எடிட் டேபிள் எனக்கு ரொம்ப முக்கியமாக நான் பார்ப்பேன். நான் அதை வந்து கரெக்டாக படத்தை கோர்வையாக கொடுக்கறதில்ல, அதில் வந்து அவருக்கும் ஸ்டோரி சென்ஸ் அண்ட் ஒரு சீனை எப்படி டிசைன் பண்ணுங்கிற சென்ஸ் வந்து பிரசன்னாக்கு ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் வந்து அதை பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, சூப்பர் ஒர்க்கிங் பிரசன்னா ஆஸ் வெல். என்னோடய ஆர்ட் டைரக்டர் அமரன் சார், சார் நான் வந்து ராப் பார்ட்டியில் அவர்கிட்ட நிறைய சொன்னேன், அவர் அதை கேட்டு புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து உண்மையிலேயே உங்களை அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது வந்து நான் ப்ரெஸ் மீட்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் இவ்வளோ தேக்கி தேக்கி வச்சுருக்கேன். சில பேர்கிட்ட வந்து சில சமயம் ஒர்க் முடிஞ்சவொடனே டப்புன்னு போய் சொல்லும் போது அது நம்ப மாட்டாங்க, ஓ சரி சும்மா சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்று எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது. நம்ம சபைகளை வச்சு அதை சொல்லும் போது தான் அதோட ஒர்த்தும் வேல்யூவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புவேன். ஸோ அவரோட ஒர்க்கு இதில் வந்து பேசப்படும். சில சமயம் ஆர்ட் வந்து ரெண்டு விதமாக இருக்கும், சில சமயம் படத்தோடு ரொம்ப ஒட்டி இருக்கும், அது பண்ணியிருக்கிற ஒர்க்கே தெரியாது. அந்த மாதிரி ஒர்க்கும் இதில் இருக்குது. ரவுடி பேபி சாங்லெல்லாம் வந்து அது ஸ்டாண்ட் அவுட்டாக ஆர்ட் ஒர்க் தெரியுது, அந்த மாதிரி ஒர்க்கும் இதில் இருக்குது. அண்ட் ஃபைட்ஸுக்கு சாங்ஸுக்கெல்லாம் வந்து நிறைய செட் ஒர்க் இருக்குது இதில். கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியரில் சில விஷயங்கள்லாம் ஷூட் பண்ணும்போது நிறைய செட் ஒர்க் அண்ட் குட்டி குட்டி நேச்சுரல் லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணும்போது அந்த சின்ன சின்ன டீட்டெயிலிங்லாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனாக அமரன் சார் பண்ணார். அண்ட் அவர் பெரிய ப்ளஸ் படத்துக்கு கண்டிப்பாக. அண்டு ஓம் சார் வந்து மாதிரி 1 அவரோட ஒர்க் பண்ணேன், அண்ட் இப்போ 2 அவரோட திருப்பி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு.
நிறைய பேர் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டும் சரி படம் பார்த்துட்டும் சரி அவரோட ஒர்க் அவ்வளோ பாராட்டினாங்க. அது வந்து அவ்வளோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேருந்தே வந்து அவ்வளோ ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி இதை வந்து இந்த அவுட் புட்டை வந்து நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் நாங்கள் ஒரு கலர் கோடிங்லாம் ட்ரை பண்ணோம். இப்போ வந்து கிருஷ்ணா சாரோட கேரக்டர் வந்து ஒரு கிரவுண்டிங்காக ஏர்த் எலிமெண்ட்ஸ் இருக்கும், அதனால ப்ரௌன் அண்ட் க்ரீன்ஸ் வந்து நிறையா யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் டொவினோ சாரோட சைடு வந்து நெகட்டிவ் அந்த ஆன்டகனிஸ்ட் விஷயங்கள் இருக்கிறதுனால வந்து மெஜெண்டா அண்ட் வயலட்ஸ் நிறையா யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் சாய் பல்லவியோட போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் ப்ளூஸ் நிறையா இருக்கும் அந்த ப்ளசன்ட்னஸ் கொண்டு வரதுக்கு. வரலட்சுமி மேமோட அந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் கலர்ஸ் நிறையா இருக்கும் சுற்றியே. ஸோ இந்த மாதிரி எஃபர்ட் அதில் போயிருக்கு. அது வந்து உங்களுக்கு தனியாக தெரியலனாலும் அது சப்ளிமினலாக வந்து அது உங்களை மைண்டை வந்து அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டு ஒர்க் ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஈவன் லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் அவர் வந்து அதை பர்ஃபெக்ஷன் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சினிமாட்டோகிராஃபர் சார். ஒரு செல்ஃபி வீடியோ ப்ரமோஷனுக்கு அனுப்புதுன்னு சொன்னாலும் அடிச்சுட்டு ஐயோ எனக்கு கலர் கரெக்ட் பண்ண டைம் இல்லை பரவாயில்லையா அப்படின்னு செல்ஃபி வீடியோவை கூட வந்து அவர் அப்படி தான் கேட்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் டெக்னீஷியன் ஒரு பெரிய ப்ளஸ் எங்களுக்கு. அண்ட் யுவன் சங்கர் ராஜா சார் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பர்சனல் கனெக்ட். என்னென்னா வந்து நான் ஃபஸ்ட்டு நான் ஒரு டென்த் படிக்கும் போதெலாம் நான் ஆக்டர் ஆகணும்னு எனக்கு ஆசை, ஃபஸ்ட்டு சினிமா ஆசை வந்தப்போ. காதல் கொண்டேன் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சு. அப்போ நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்த திருச்சியில் காவேரி தியேட்டரில் அந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்து முடிவு பண்ணேன். ஸோ வந்து அந்த படத்தில் இருந்த மூணு பேர் தான் நான் இன்றைக்கி டேரக்டராக ஆவேன் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு காரணம். ஒன்று செல்வராகவன் சார், இன்னொன்று தனுஷ் சார், அண்ட் மூணாவது யுவன் சங்கர் ராஜா சார். ஸோ அதில் ரெண்டு பேரோட இன்றைக்கி நான் ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்புக்கும் அந்த நிலைமைக்கும் வந்திருக்கேன் அப்படிங்கிறது வந்து ஒரு சர்ரியலாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ யுவன் சாரோட நான் அவர் ஒரு மியூசிக்கல் லெஜெண்டாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் அவரோட ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து என்னோடய நாலாவது படத்தில் கிடச்சிது அப்படிங்கிறதுக்கு அவருக்கும் தனுஷ் சாருக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஒவ்வொரு பாட்டும் முத்து முத்தாக கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு பாட்டும் கையில் வரும்போது அந்த அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு உயர்ந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் படத்தோட ஆர்ஆர் பிஜிஎம் கிங்னு சொல்லுவாங்க யுவன் சாரை வந்து, அதை வந்து இந்த படத்தோட ஆர்ஆர் பார்க்கும்போது அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு திரும்பவும். ரொம்ப தேங்க்ஸ் சார், சூப்பர் சாங்ஸ் அண்ட் சூப்பர் ஆர்ஆர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் நடிகர்கள் நிறையா இது நான் சொல்லி தான் சார் ஆகணும். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் தெரிச்சு நான் சொல்லியே ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ ஒரு பெரிய பட்டாளம் இருக்குது இதில். அண்டு கேரக்டர் ஆர்டிஸ்டாக நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நான் உங்களோட எல்லா பேரும் ஐ திங்க் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன், எல்லாத்தையும் நான் ஸ்டேஜில் சொல்ல முடியலன்னா தப்பாக நினச்சிக்கலாம் யாரும். அண்டு நிஷா இந்த படத்தில் வந்து உள்ளே வந்தது வந்து தனுஷ் சார் தான் காரணம். ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது அவங்க கேரக்டரில் தனுஷை சொல்லி தான் வந்து, அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் அவங்க வீடியோஸ்லாம் பார்த்து எனக்கே அவங்களோட ஒர்க்கு ரொம்ப பிடிச்சி போய் அப்புறம் நான் ஸ்கிரிப்டில் இன்கார்பரேட் பண்ணேன் அந்த கேரக்டர். ஸோ இந்த படத்தோட காமெடி பட்டாளம் வந்து நிஷா, ரோபோன்னு, வினோத் அண்ட் படத்தில் இருக்கிற ஆப்வியஸ்லி தனுஷ் சாரும் சாய் பல்லவியும் அந்த காமெடி டிபார்ட்மெண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் கிருஷ்ணா சார் இந்த படத்துக்கு உள்ளே வந்தது வந்து நான் அவரை தேங்க் பண்ணணும் இந்த விஷயத்தை செஞ்சதுக்காக. பட் அண்ட் அதுக்கான ஜஸ்டிஸையும் நான் படத்தில் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் கிருஷ்ணா சாரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படத்தில் ஒரு சோலோ ஹீரோவாக ஒரு மாஸ் ஹீரோவாக என்னெல்லாம் அவர் பண்ண முடியுமோ அது எல்லாத்துலேயும் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. இன்ட்ரோ சாங்கில் டான்ஸ் ஆடியிருக்காரு, ஃபைட் பண்ணியிருக்காரு, காமெடி பண்ணியிருக்காரு, இமோஷனலாக நடிச்சிருக்காரு, எல்லாத்தையும் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு பெரிய ப்ளஸ் கிருஷ்ணா சார் இந்த படத்தை பண்ணதுக்கு. தேங்க்யூ சார் ஃபார் பீங் எ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் வரலக்ஷ்மி அவங்க சூஸ் பண்ணுற அந்த சாய்ஸ் ஆஃப் ரோல்ஸே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்டு அதனாலேயே அவங்க வந்து தனியாக தெரிகிறாங்க. அண்ட் ஐ ஆல்வேஸ் கமெண்டட் ஹர் ஃபார் தட். அண்ட் இந்த படத்துலேயும் வந்து அவங்க சாருக்கு பேர் பண்ணலைனாலும் அவங்க ஃபீமேல் லீட் தான் கண்டிப்பாக. அண்ட் இன்டர்வெலுக்கு அப்புறம் அந்த கதை நவர்றதுக்கான முக்கியமான காரணம் அந்த கேரக்டராக இருக்கும். ஸோ தேங்க்யூ வெரி ஃபார் பீங் எ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் அவ்வளோ டக்கு டக்குன்னு சாரி மாற்றிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் டொவினோ தாமஸ் மலையாளத்தில் ஒன் ஆஃப் த டாப் யங் ஹீரோஸாக இருக்கார். அண்ட் அவர் சொன்ன மாதிரி இந்த கேரக்டர் அவருக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக பட்டதுனால அவர் ரொம்ப ஹாப்பியாக அந்த படத்தை பண்ணதுக்காக ஒத்துக்கிட்டு வந்தார். அண்ட் அவ்வளோ டெடிக்கேஷன். அண்ட் என்ன கொடுத்தாலும் பண்ணிடுவார். இப்போ பல்லில் ஒரு பிளட் போடணும், இல்லை ஒரு கரை போடணும், அதுக்கு எடுபிள் பிளட் எங்கன்னு இப்படி நான் தேடிட்டு இப்படி திரும்பறதுக்குள்ளே எதையாவது பூசிட்டு நான் ரெடி அப்படின்னு வந்து நின்று
அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷன், எதுவாக இருந்தாலும் டப்பு டப்புன்னு கேள்வி கேட்காம பண்ணக்கூடிய ஒரு டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். அண்ட் அவர் வந்த பாதை அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒன்றுமே இல்லாத ஒரு ஒரு பொசிஷன்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்து வந்திருக்கிறது. ஐ திங்க் ஹி வேல்யூஸ் இட் வெரி மச். அண்ட் தேங்க்யூ டு இனோ ஃபார் பீங் எ பார்ட் ஆஃப் த ஃபில். அண்ட் சாய் பல்லவி, இந்த கேரக்டர் எழுதுனதுக்கப்புறம் இந்த கேரக்டரை கரெக்டாக காஸ்ட் பண்ணணுமே, எப்படி இந்த பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறதுன்னு மண்டையை உடச்சிட்டு இருக்கும்போது பிரேமம் ஃபிதா ரெண்டு படத்தையும் பார்த்து தான் வந்து ஓகே இவங்களால இது ரெண்டு இந்த ரெண்டு ஷேடையும் புல் ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா அந்த கேரக்டருக்கு ஃபன்னான ஒரு செக்ஷன்ஸும் இருக்கும், பயங்கர ஃபன்னான செக்ஷன்ஸும் பயங்கர இமோஷனலான செக்ஷன்ஸும் இருக்கும். அது ரெண்டுமே அவங்களால புல் ஆஃப் பண்ண முடியும்னு நாங்கள் நம்பணும். அண்ட் நிறைய மெனக்கெட்டு ஆட்டோ ஓட்டை கற்றுக்கிறதா இருக்கட்டும், இல்லை இந்த ஸ்லாங்கை கற்றுக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணாங்க. அண்ட் அவங்கள்ட்ட என்னன்னா ரொம்ப புரிஞ்சு அதை கன்வின்ஸ் ஆனால் மட்டும்தான் அதை அவங்களால பண்ண முடியும். அண்ட் வாடகிற சீன்லாம் நேரமாக அழுதுடுவாங்க. அது வந்து இப்போ ஒரு சீனில் அந்த மாதிரி ஆச்சு. ஸோ வந்து நான் அடுத்த சீனில் என்ன பிளான் பண்ணேன், இப்போ ரொம்ப ஃபஸ்ட்டு ஒயிட் ஷாட் தான் எடுக்கிறோம். இந்த ஷாட்டில் வந்து நீங்கள் அழுதுறாதீங்க, நிஜமாலே க்ளோஸ்அப் வைக்கும் போது தான் நீங்கள் அழுகிறது தெரியும். ஓகே தானே, ஒயிட் ஷாட் வைக்கலாம் தானே வச்சு போய் ஒயிட் ஷாட் வச்சா பொல பொல பொலப்பிள்ளன்னு அழுதுறோம்டா அப்படின்னு அழுதுட்டு நான் தான் சொல்லிட்டு போனேன், இல்லை ஏன் அழுதுங்கன்னா எனக்கு அழுவ வருது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி வந்து அந்த கேரக்டருக்குள்ளேயே பயங்கரமா சீரியஸா எடுத்துக்கிட்டு பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஆக்ட்ரஸ் அந்த அதுதான் அவங்களோட மெத்தட்னு நினைக்கிறேன். அண்ட் அது வந்து படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. நான் சொன்ன அந்த சர்ப்ரைஸ் சைட் ஆஃப் த ஃபிலிம்ல வந்து அவங்க ஒரு ரொம்ப முக்கியமான பார்ட், அண்ட் அவங்க கேரக்டர் வந்து மனசில் நிற்கும் அப்படின்னு நாங்கள் கண்டிப்பாக நம்புறோம். அண்ட் கண்டிப்பாக நிறைய பேர்த்த விட்டுருப்பேன் நான் பேப்பர் எடுத்துட்டு வந்தாலும், பட் ஹோப்ஃபுல்லி எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது ஏன் பேர் ஐயா? ஸோ தனுஷ் சாரோட ஒர்க் பண்ண அந்த அனுபவம் வந்து நான் மாறி ஒன்றில் அது ஒரு ஒரு விதமாக இருந்தது. நான் புது புதுசாக அவரை முதல் தடவை மீட் பண்ணுறேன், முதல் தடவை அவரோட ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறது அது ஒரு வேற ஒரு அனுபவமாக இருந்தது. இப்போ வந்து இந்த இந்த இத்தனை நாளில் வந்து அவர் எனக்கு ஒரு எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கம்ஃபர்ட் லெவல், அண்டு அவரை வந்து அவரும் சரி ஐஸ்வர்யா மேமும் சரி என்னை அவங்களோட ஃபேமிலியில் ஒருத்தராக என்னை கன்சிடர் பண்ணி என்னை வந்து நடத்துகிற விதமாக இருக்கட்டும், ரொம்ப பூரிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அண்ட் அவரோட நடிப்பை பற்றியும் அவரோட டேலண்ட் பற்றியும் வந்து எத்தனையோ யார் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. அவரே ரொம்ப ஃபீல் பண்ணுவார். இன்னும் பாலாஜிப்பெல்லாம் நான் வந்து படத்தில் நடிக்கும் போது எல்லாம் அதை பார்த்துட்டு வந்து எப்பயும் போல் அவர் நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாலாஜி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. பட் ஐ திங்க் இந்த படத்தில் வந்து ஒரு நாலஞ்சு சீனில் வந்து இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படம்னு, அகைன் எல்லாமே வெளியிலேருந்து ஒரு கமர்ஷியல் படம் கமர்ஷியல் படம்னே இதை நம்ம நினச்சிட்ருக்கோம், பட் வேற ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு அஞ்சாறு சீனில் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸை மட்டும் தனியாக ஒரு ஆக்டராக அவர் ஷைன் ஆவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை நான் பார்த்து ஒரு ரசிகனாக பார்த்து நான் மானிட்டர்லேயும் எடுத்துலேயும் நான் வந்து ரசித்தேன். அண்ட் இப்போ சாரோட இப்போ சார் இருக்கிற அந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, சார் ஒரு பொசிஷனில் இருக்கார். இப்போ ஜென்ரலாகவே எல்லாரும் வந்து இப்போ ஒரு ஸ்டார்ஸ் அப்படின்னா இப்போது பெரிய ஸ்டார்ஸ் அவங்களுக்கு அடுத்து இப்போ அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் அந்த பொசிஷனுக்கு வரணும்னு நினைக்கிறது, அந்த மாதிரி ஒரு டாக்லாம் அன்அவாய்டபுளான விஷயம். பட் ஐ திங்க் சாரோட பொசிஷன் வந்து ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு பொசிஷன் அப்படின்னு நான் பார்க்குறேன். அந்த பொசிஷன் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலாக அவர் ஒரு ஆக்டர், ஒரு 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 இப்போ இவ்வளோ மார்க்கெட்டை கமாண்ட் பண்ணுற ஒரு ஹீரோ, அவருக்கு இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, இவ்வளோ தியேட்டர்ஸ் வரும் அப்படிங்கிறத மட்டும் வச்சு அவரோட பொசிஷனை வந்து நம்ம எடை போட்டுற முடியாது. ஸோ அவரோட பொசிஷனை வந்து டிஸ்கிரைப் பண்ணணுன்னா நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் சொல்கிறேன். இதை எல்லாராலையும் ஒருத்தர் இந்த எல்லாத்தையும் ஒருத்தர் மேலேயே யாராலையாவது பண்ண முடியுமா அப்படின்னு நீங்களே அதை முடிவு பண்ணிக்கலாம். அவர் ஒரு அற்புதமான நடிகர், ஒரு நேஷனல் அவார்டு வின் பண்ண நடிகரார். அப்படி அதை தாண்டி வந்து எல்லாரோடையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நடிகர், ஒரு மாஸ் டைலாக கொடுத்தாலும் அதை அவரால் எப்படி டெலிவர் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியக்கூடிய ஒரு நடிகர், ஸ்லோ மோஷனில் அவர் நடந்தாலும் பார்க்க ரசிகமாக கூடிய ஒரு நடிகர். அதை தாண்டி ஒரு அவருக்கு இன்னும் ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அவருக்கு இன்னொரு மார்க்கெட் இருக்குது. இதெல்லாம் தாண்டி அவர் இதை இது மட்டும் பத்தாது, நான் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும்ன்ட்டு இப்போ இயக்குநராக ஆகணும்னு விரும்புகிறார், இந்த கதையை சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறாரு. பவர் பாண்டி மாதிரி ஒரு படம் ஒரு மாஸ் ஹீரோ எதுக்காக டைரக்ட் பண்ணணும் அவசியமே இல்லை, அதை பண்ணுறாரு. பாடல்கள் எழுதுறாரு, இளையராஜாசர் பாடின அந்த பாட்டு மாதிரி எழுதக்கூடிய ஒரு பாடலையும் எழுதக்கூடிய ஒரு ஒருத்தராக இருக்காரு, இசை தெரிஞ்சவராக இருக்காரு, பாடுறாரு. அண்டு இதெல்லாம் தாண்டி ஒரு டேலண்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை, அதுவும் சாதாரணமாக சும்மா டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறதில்ல, அவர் ஐடென்டிஃபை பண்ண டேலண்ட்ஸ் எல்லாம் மிகப்பெரிய இடத்துக்கு போகிற ஒரு டேலண்ட்ஸை வந்து கண்டெடுக்கக்கூடிய ஒரு ஒரு பர்சனாக இருக்கிறாரு. எங்கே ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் அதை எடுத்து வந்து அதை பெருசாக்கணும்னு நினைக்கிற ஒருத்தராக இருக்காரு. ஒன்றுபார் அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து மூணு படத்தில் ஆரம்பிக்கும் போது
எந்த ஒரு 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 அவரா ஒரு ஒரு ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து இவ்வளவு பெருசா வளர்ந்து நிறைய டேலண்ட்ஸ் வந்து அது மூலமா வந்து வெளியில ஜனங்களுக்கு காட்டி நிறைய படங்களையும் நல்ல கண்டென்ட் காக்காமட்டை மாதிரி கண்டென்ட் கண்டென்ட்டையும் வெளியில காட்டி இன்னைக்கு ரஜினி சார் வச்சு ஒரு படம் எடுக்கிற அளவுக்கு இந்த விண்டர்பா நிறுவனம் வளர்ந்துருக்குன்னா இப்ப இந்த எல்லா விஷயத்தையும் இந்த எல்லா விஷயத்தையும் ஒருத்தர் மேல வைக்க முடியும்னா அந்த பொசிஷன் யூனிக்கா இல்லையா அப்படின்னு அது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் தனுஷ் சார் எப்பயுமே தனி காட்டு ராஜா தான். ஸோ அதுதான் அவரோட பொசிஷன். அவருக்கு காம்படிஷன் அப்படிங்கிறதும் எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ சார், இவ்வளோ பண்ணிட்டு அமைதியா இருக்கிறது தான் அவரோட இன்னும் ஒரு பெரிய பிளஸ். ஸோ இப்படியே இருங்க சார், இன்னும் பெரிய பெரிய இடங்கள் நீங்க தொடணும் அண்ட் எங்களை எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணணும். ஹாலிவுட் அது தாண்டி இன்னும் இன்னும் நிறைய நீங்க பண்ணணும், அதுக்கான டேலண்ட்டும் அதுக்கான நல்ல உள்ளமும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தொடர்ந்து நாமளும் இன்னும் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை. அண்ட் இந்த படத்தை பாருங்க, எங்களோட வேலை முடிஞ்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த திருப்தியும் அந்த சந்தோஷமும் எங்களுக்கு ஆல்ரெடி கிடைச்சிருச்சு, அது இனிமே எதுவுமே குறைக்க முடியாது. நாங்கள் ஒரு செலிப்ரேஷன்ல ஆல்ரெடி இருக்கோம், அந்த செலிப்ரேஷன் உங்களுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும் 21ஆம் தேதி அப்படின்னு நம்புறோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் டூ வாட்ச் த ஃபில்ம் அண்ட் லவ் இட். தேங்க்யூ.